ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தோலி ராஜி அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு முருக்கம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இந்த ரெண்டு நாட்களும் நாளைக்கு இன்றைக்கி ரெண்டு நாள் பண்ணுவீங்க சந்தோஷமாக மன நிம்மதியோட நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகணும்னு சொல்லிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு பண்ணுங்கள் இன்றைக்கி மிராக்கல் டைமில் ஒரு சகோதரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தீப ஒளியில் அன்னையோட முகம் எவ்வளோ அழகாக காய்ச்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு கண் அந்த மூக்கு வாய்ப்பாருங்க அந்த வராக ரூபத்தை கொண்டாந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் வந்துட்டு அன்னையோட முகம் ரொம்ப அருமையாக தெருது சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி சொல்ல போகிற அந்த பரிகார முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ஆயுத பூஜைக்கு அந்த வேலையெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க கண்டிப்பாக நம்ம சாமி வந்து கும்பிடுவோம் அந்த சாமி கும்பிடும்போது நம்ம தொழிலுக்கு பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் குழந்தைங்க படிக்கிற அந்த புஸ்தகம் இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது இது வருஷத்துக்கு ஒருக்க நம்ம அதை செய்கிற ஒரு அழகான ஒரு முறை இது இது செய்யும் போது அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக வந்து இது பின்பற்றப்படுதுங்க எதற்காகனா அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த தொழிலை வந்து ம மேன்மைப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு மகாலட்சுமி சரஸ்வதி அம்மாவுக்கு வந்து வச்சு செய்கிற ஒரு முறை இது இதே போல் நம்ம தொழிலை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எடுத்துகிட்டு போகணும் வருமான ரீதியாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நமக்கு தெரிஞ்ச இன்னொரு முறைகளும் கூட நம்ம செய்யலாம் இது வந்து ஆணி கிடச்சிதுன்னா நீங்கள் ஆணியை வச்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டான அந்த சின்ன சின்ன துண்டு இரும்புகள் எல்லாம் வந்து தூக்கி போடுவாங்க அந்த சின்ன ஒரு துண்டு இரும்பு இருந்தால் கூட போதும் இந்த இரும்பு ஆணி இந்த ஆணியெல்லாம் பார்த்திங்கன்னா திருஷ்டிக்கு வந்து ரொம்பவுமே பயன்படுங்க எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் உங்களுக்கு உடச்சரியும் அந்த திருஷ்டி வந்து அந்த அதை மீறி நம்மக்கிட்ட வந்து எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க தொழில் ரீதியாக வந்து இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க வீட்லேயும் கூட நமக்கு பாதுகாப்பாக வந்து வீட்டு வாசலில் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஆணியை பயன்படுத்தி கூட நம்ம செய்யலாம் சரிங்களா இதற்கு தேவையான பொருள் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன துண்டு இரும்பு கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு ஆணி அதாவது ஆணி வந்து ஒரு ஆணி கிடையாது ஏழு ஆணிங்க சரிங்களா ஏழு ஆணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி பூஜை சாமான் கடையில் உங்களுக்கு ஜாதிக்காய் வந்து கிடைக்கும் ஏழு ஜாதிக்காய் வந்து வாங்கிக்கோங்க ஏழு ஜாதிக்காய் இருக்க மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதிக்காய் கிடைக்குங்க அதுவும் ஒரு ஏழு இருக்க மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா ஜாதிக்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருமானத்தை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அது மாதிரி இது கூட நம்ம என்ன பொருள் சேர்த்து வச்சாலும் அது இன்க்ரீஸ் ஆகும் அதாவது தங்க நகையாகட்டும் வெள்ளி நகையாகட்டும் பணமாகட்டும் இதை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து அந்த பொருள் வந்து பல மடங்காக வந்து பெருகி வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு ஏழு எண்ணிக்கை ஏழு ஆணிங்க இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா நீங்கள் பூஜை சாமான் கடையில் ஸ்ரீசக்கரம்னு கேட்டிங்கன்னா சின்ன தகடு மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்திரம் வந்து நல்ல இந்த கட்டங்களெல்லாம் போட்டு இருக்கும் இந்த இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் நான் சொன்னேன் சக்கரம் இந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வந்துட்டு ஒரு சின்ன தகடு மாதிரி பெரிய அளவில் சின்ன சைஸில் ஒரு ஒரு சைஸ் வரையே வந்து வைப்பாங்க நமக்கு வந்து சின்ன சைஸ் இருந்தால் போதும் சும்மா ஒரு பேக்கெட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்குங்க அந்த மாதிரி சைஸில் நமக்கு இருந்தால் கூட போதும் இதை வந்து நீங்கள் அதிகமாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்துருப்பீங்கன்னா கோவிலில் வந்து பார்த்துருப்பீங்க கோவில் கருவறையில் அம்மனோட சிலைக்கு கீழே என்னென்ன சாமி சிலை இருக்கோ அந்த சாமி சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் வச்சுருப்பாங்க அதுவும் அம்மன் கோவிலில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அம்மன் கோவிலெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் வராகி கோவிலையும் நீங்கள் பார்க்க முடியும் என்னென்னா அம்பாள் உரையிற இடம் தான் இந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறதுங்க இது பார்க்கும்போது சென்டரில் உங்களுக்கு இந்த ஸ்டார் மாதிரி கோடு கோடை போட்ட மாதிரி தான் இது இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அம்பாலோட சக்தி அம்மனோட சக்தி எல்லாமே இந்த சென்டரில் தான் போய் உறைஞ்சிருக்கும் கடவுளோட சக்தி எல்லாமே இந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே அடங்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா அவ்வளோ பவர்ஃபுல் வந்துட்டு இந்த ஸ்ரீ சக்கரம் இது வந்துட்டு நம்ம வீட்டில் பெருசாக கூட ஒரு சிலர் வைப்பாங்க சின்னதாக வைப்பாங்க பூஜை அறையில் தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வைப்பாங்க சிலர் வந்து சின்ன அந்த பேக்கெட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி வாங்கி கேஸ்ட் பால் எல்லாம் கூட போட்டு வைப்பாங்க சரிங்களா இது உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுமோ அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க கடையில் கம்மி ரேட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது பூஜைல ஒன்று வைக்கணும் தொழில் செய்கிற இடத்துல ஒன்று வைக்கணும் எல்லா வேணும்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இதெல்லாம் வாங்கி நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க சாமி கும்பிடுவீங்க இல்லையா இன்னைக்கு ஈவினிங் வந்து சாமி கும்பிடுவீங்க இன்னைக்கு ஈவினிங் கும்பிடுவீங்க இல்ல நாளைக்கு விஜயதசமி அந்த மாதிரி கூட நீங்க கும்பிடுவீங்க கும்பிடும் போது என்ன பண்ணுங்க உங்க பூஜை அறையில் கும்பிடும்போது இந்த ஸ்ரீ சக்கரம் நான் சொன்ன அந்த ஏழு ஜாதி கை நாணி இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சே நீங்க சாமி கும்பிடுங்க கும்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்தை மட்டும் எடுத்து நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல அப்படியே வச்சிட்டாலும் சரி இல்லை பூஜை ச பூஜை அறையில் உங்களோடத வச்சாலும் சரி இதுக்கு நாலு காரணம்லேயும் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு சென்டர்லையும் வந்துட்டு சந்தன குங்குமம் மஞ்சள் குங்குமம் அதை வச்சுக்கோங்க வச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் பூஜை செஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த சரஸ்வதி பூஜை ஆகட்டும் ஆயுத பூஜை இதெல்லாம் வந்துட்டு மகாலட்சுமிக்கு செய்கிற ஒரு விசேஷங்க அந்த மகாலட்சுமியோட அம்சம் எல்லாம் வந்து இந்த ஸ்ரீசக்கரத்தில் அடங்கும் நம்ம மனசார ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு துணையாக இருங்கன்னு இதை ஒரு பூஜை பண்ணிட்டு நம்ம பூஜை அறையில் வேலை இடத்துல நம்ம வச்சுக்கலாம் இந்த ஜாதிக்காயும் இந்த ஆணியும் என்ன பண்ணும் அதான் இரும்பு துண்டு அல்லது ஆணி சரிங்களா இரும்பு துண்டாக இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று எடுத்துட்டா போதும் ஆணியாக இருந்துச்சுன்னா ஏழு எடுத்துக்கோங்க சரிங்களா அது பார்த்துக்கோங்க இதை மாதிரி எடுத்து மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் துணியில் இந்த ஜாதிக்காய் இந்த ஆணி இரண்டையும் சேர்த்து ஒரு முடித்து போட்டு என்ன பண்ணுங்கள் பூஜை இன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக வச்சுருங்க இன்றைக்கி ஆயுத பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஃபுல்லாக சாமி ரூமில் அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் வந்து மறுபூஜை பண்ணுவீங்க இல்லையா அந்த மறுபூஜை பண்ணும்போது அது அப்படியே அந்த மஞ்சள் துணியோடு அதை எடுத்து உங்கள் வீட்டு நிலவில் கட்டலாம் உங்கள் வீட்டு வாசலில் ஆணி அடித்து வச்சுருப்பீங்க இல்லையா அங்க கட்டுங்க அப்படி இல்லைன்னா நீங்க அங்கேயும் கட்டலாம் ரெண்டா கூட பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு மூட்டைகளை கட்டி ஒன்னு வந்து பூஜை வேலை செய்யற இடத்துல நீங்க வைக்கலாம் இன்னொன்னு வந்து வீட்ல மாட்டி வச்சுக்கலாம் வாசல்ல வந்து மாட்டி வச்சுக்கலாம் இப்படி வந்து நீங்கள் செய்யுங்க வேலை செய்கிற இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஓரமாக வச்சுட்டாலும் சரி இல்லை கல்லா பெட்டிக்குள்ளே போட்டு ஒரு ஓரமாக அதை அப்படியே வச்சுட்டாலும் சரி அந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்க இது செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி நீங்கள் அதை மாற்றினா போதும் சரிங்க இந்த ஆயுத பூஜை டைம் ஏன்னா இது வருஷத்தில் ஒரு வாட்டி செஞ்சாலே அதுக்கு உண்டான ரிசல்ட்டுங்கிறது நல்ல பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸ்ரீசக்ரம் எப்பவும் போல் பூஜை அறையில் வேலை செய்கிறதில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு எப்பவும் போல் நீங்கள் பூஜையெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம் இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நம்ம சேஞ்ச் பண்ணால் போதுங்க நீங்கள் அடுத்த வருஷம் ஆயுத பூஜை கும்பிடும்போது அந்த பழைய மூட்டை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசாக வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் இந்த ஜாதிக்காய் ஆணி இந்த மாதிரி வச்சு செய்கிறதுங்கிறது கந்திருஷ்டியை வந்து விரட்டி அடிக்குங்க இன்னொன்று பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் தடையில்லா பணவரவை வந்து கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்குங்க இதை வந்துட்டு இந்த நல்ல நாள் அன்றைக்கி செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த மகாலட்சுமியோட எந்திரத்தையும் நம்ம சேர்த்து வைக்கும் போது நமக்கு வந்து இருக்கிற தடைகள் எல்லாம் போய் நல்லபடியாக வந்து நமக்கு எல்லாமே சேர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்கு இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும் போதும் நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் நமக்கு வந்து நம்ம மேலே இருக்க நம்பிக்கை இன்னொன்று நம்ம செய்கிற விஷயத்து மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அந்த விஷயமே நம்மகிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் இது எது செஞ்சாலும் வேஸ்ட்டு அது ஒர்க் அவுட்டே ஆகாது சரிங்களா எதுக்காக வேண்டி இந்த பரிகாரங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அதற்குண்டான வழிகள்ன்றது கிடைக்கும் இப்ப நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க நமக்கு பிரச்சனையையும் சொல்லி அதற்குண்டான பரிகாரத்தையும் அவங்க சொல்கிறாங்க சரிங்களா ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு இதை சொல்லி பரிகாரத்தை செய்யும் போது அந்த பரிகாரங்கிறது நமக்கு அதை பெரிய அளவு பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றி கொண்டு வருங்க அதனால கொஞ்சம் அதை ஸ்ட்ரை பண்ணி பார்க்குறதுங்கிறது நல்லது அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை ட்ரை பண்ணவுடனே நடக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் நமக்கு வந்துட்டு அந்த தாமதத்தை பொறுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லை நம்பிக்கை இல்லை அந்த சகிப்புத்தன்மை இல்லைங்கும் போது அது மேலே இருக்க நம்பிக்கை வந்து நமக்கு போயிடும் சரிங்களா ஸோ எந்த விஷயமும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையோட நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது அதற்குண்டான ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்துட்டு நல்லா இருக்கே நமக்கு நடந்துருச்சுன்னு சொல்கிறவங்களையும் பாருங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களையும் பாருங்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நடந்தவங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நம்பிக்கையும் நடக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படியான சோர்வும் தான் வருது ஸோ அந்த சோர்வை எல்லாம் விட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மனசார நம்புங்க சரிங்களா விடாப்பிடியாக எந்த ஒரு விஷயத்தையும் பிடிவாதமாக நம்ம பிடிச்சிக்கும் போது தான் கண்டிப்பாக நடக்கும் அது சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை நல்லபடியாக கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க ஃபேமிலியோட எல்லாரும் நல்லா பண்ணுங்கள் அனைவருக்கும் இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை வேற ஒரு உபயோகமான தகவலோடு சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஸோ மச்